பொட்டானிக்கல்ல வந்து இந்த ஸ்ப்ரிங்குங்கிறது ரொம்ப ரொம்ப வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். இதில் வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்ப்ரிங் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எல்லா வீடியோவில் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். அதில் வந்து என்னன்னா இந்த மாதிரி வந்து காம்ப்ளெக்ஸாக கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்து ஸ்ப்ரிங் வந்து வரைஞ்சிருக்கான். சிம்பிளான ஒரு எலிக்ஸை வந்து நம்ம வந்து வரையணும், ஸ்ப்ரிங் வந்து வரையணும்னா அதுக்கு வந்து கரெக்டான வீடியோவே இல்லை. எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, 3D ஸ்ப்ரிங்கை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 2D வந்து வரைஞ்சிருக்காங்க. ஆனால் வந்து ஏன் அந்த பிரச்சனை வருது, ஏன் அந்த ஸ்ப்ரிங்குங்கிற ஒரு கமெண்ட் வந்து இல்லையா அப்படின்னு வந்து பார்த்தா இருக்கு. ஆனால் சின்னதாக வந்து ஒரு சேஞ்ச் பண்ணாதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா அந்த ஸ்ப்ரிங் நமக்கு வந்து கிடைக்கும். இல்லைன்னா ஸ்பைரல் ஸ்ப்ரிங்காக தான் வந்து இருக்கும். இந்த ஸ்பைரல் ஸ்ப்ரிங்காக தான் வந்து கிடைக்கும். நமக்கு எலக்ட்ரிக்கல் ஸ்ப்ரிங் அலங்கிட்ட பார்த்தா வந்து வேணும்னா அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இல்லை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ட்ரா கமெண்டில் போய் எலக்ட்ரிக்ஸை வந்து சூஸ் பண்ணுறோம். அந்த கமெண்டை வந்து கிளிக் பண்ணுறோம். கமெண்டை கிளிக் பண்ணலாம், சென்டர் பாயிண்ட் வந்து கேட்குது, அந்த சர்க்கிள் வந்து கேட்குது. சர்க்கிள் வந்து என்னென்னா ஒரு ரேடியஸ், நமக்கு தேவையான ரேடியஸை வந்து கொடுக்குறோம். கொடுத்துட்டு டாப் ரேடியஸ் மேலே இருக்க ரேடியஸ் கீழே இருக்க ரேடியஸ் ரெண்டுமே ஒன்றாவே போய் கொடுக்குறோம். அடுத்ததான் வந்து ஹைட்டை வந்து கேட்கும். இப்போ நம்ம ஹைட்டை வந்து கிளிக் பண்ணுறதுக்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தா கீழே வந்து என்ன பண்ணணும்னா ஆக்சஸ், கீழே வந்து என்ன பண்ணணும்னா ஆக்சஸ் ஏங்கிற ஒன்று வந்து கீழே இருக்க கமாண்டில் வந்து டைப் பண்ணோம்னா அப்புறம் தான் அது வந்து ஆக்சஸே காமிக்கும். இல்லை இந்த ஏங்கிறது வந்து கொடுக்காம விட்டுட்டோம்னா நமக்கு இந்த எலக்ட்ரிக்கல் ஸ்ப்ரிங் வந்து கிடைக்காது. இல்லை ஏங்கிறது வந்து கொடுக்காம விட்டுட்டோம்னா நமக்கு இந்த எலக்ட்ரிக்கல் ஸ்ப்ரிங் நமக்கு வந்து கிடைக்காது. இல்லை இதுதான் வந்து இருக்கிறதே வந்து பிரச்சனை. நம்ம ஒரு ஸ்ப்ரிங்கை வந்து உருவாக்கிட்டோம். ஒன்ஸ் அந்த ஸ்ப்ரிங்கை வந்து செலக்ட் பண்ணி என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு வந்து ஸ்ப்ரிங் வந்து என்னன்னா 8 times வேணும், இல்லைன்னா வந்து நமக்கு வந்து என்னன்னா ஒரு 4 turns வேணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதே போல் பேஸ் ரெடியூஸ் டாப் ரெடியூஸ் வித்தியாசமாக இருக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பேஸ் ரெடியூஸ் டாப் ரெடியூஸ் அதிகமாக இருக்குன்னா அந்த மாதிரி கூட நம்ம என்ன பண்ணலாம்னா சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ப்ரிங் வந்து ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இல்லை என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அந்த ஆக்சஸ், அந்த ஆக்சஸ்ங்கிறத வந்து யூஸ் பண்ணாதான் என்னன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரிங் வந்து வரும். இல்லைன்னா வந்து என்னன்னா ஆக்சஸ் வந்து கொடுக்காம விட்டுட்டோம்னா, ஆக்சஸ் வந்து கொடுக்காம விட்டுட்டோம்னா என்னன்னா ஒரு ஸ்பைரல் ஸ்ப்ரிங் வந்து ஒரே பிளேன்ல வந்து வர மாதிரி வரும். ஆக்சஸ் வந்து ஆப்ஷன் வந்து கொடுக்காம விட்டுட்டோம்னா எப்படி வரும் நான் வந்து காமிக்கிறேன். ஆக்சஸ்ன்னு வந்து அந்த ஆப்ஷன் வந்து கொடுக்காம விட்டுருவோம்னா ஸ்ப்ரிங் வந்து இந்த மாதிரி தான் வந்து வரும். இல்லை இந்த மாதிரி ஸ்ப்ரிங் நம்ம வந்து யூஸ் பண்ணோமா, லீஃப் ஸ்ப்ரிங் இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணோமாங்கிறது வந்து டவுட்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஸ்பைரல் ஸ்ப்ரிங் தான் நமக்கு வந்து வரும், எலக்ட்ரிக் ஸ்ப்ரிங் வந்து நமக்கு வந்து வராது. இல்லை